வெல்கம் பேக் டே ஃபிரைடே கிராஃப்ட் மீடியா. இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லிங்ஷாட் தான் செய்ய போறோம். அது ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு, அப்புறம் வெறும் நாலே நாலு ஏ4 ஷீட்ஸ் வச்சு. இப்போ சாதாரணமா நம்ம ஸ்லிங்ஷாட் செய்யணும்னா கட்டை எடுக்கணும், அந்த மாதிரி ஸ்லிங்ஷாட் எடுக்கணும். ஸ்லிங்ஷாட் உங்களுக்கு புரியலனா உண்டி கொண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சின்ன வயசுல சம்டைம்ஸ் விளையாடி இருக்கீங்க. சோ அதை நம்ம வெறும் நாலு ஏ4 ஷீட் வச்சுதான் இன்னைக்கு செய்ய போறோம். ஏன் டைம் யூஸ் பண்ணிருக்கோம், வீடுகளை போலாம். வீடுகளை போறதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றேங்க. சைடுக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ண, நாங்க போற அப்படியே நோட்டீஸ்லாம் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாலு ஏ4 ஷீட் எடுத்துருக்கோம், நாலும் மல்டி கலர்ஸ் தான் எடுத்துருக்கோம். சோ நல்லா கொஞ்சம் காம்பினேஷனான கலர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க நியூஸ் பேப்பர் வச்சு கூட செய்யலாம், பட் சைசஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். சோ இப்ப நம்ம பட்ஸ் எடுத்துருக்கோம், இது நம்மளுக்கு தேவை. அப்புறம் ஃபெவிக்விக், இது ஏன்னா நம்மளோட பேப்பர்ஸ் எல்லாமே டைட் பண்றதுக்காக தான், அப்பதான் நம்ம பேப்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நெக்ஸ்ட் கட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சிசர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பேப்பர் ஷீட் எடுத்துருக்கோம். இது வந்து இன்னர் ஏ4 ஷீட். சோ நம்ம இதை கீழே போட்டு நல்லா அப்படியே உருட்டணும். சோ நார்மலா கிடையாது, இந்த மாதிரிதான் பண்ணாதான் அப்பதான் நம்மளோட ஏ4 ஷீட் நல்லா ஒரு ரோல் ஷேப் வரும்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பக்கத்தில் வச்சிருக்க இன்னொரு பேப்பரை இதுக்குள்ளே நம்ம கரெக்டாக ஸ்டிக் பண்ணி திருப்பி ரோல் பண்ணணும். நீட்டாக ரோல் பண்ணுங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஒட்டிட்டோம். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி இங்கேயும் நம்ம ஃபெவி ஸ்டிக் போட்டு கரெக்டாக ஒட்டணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலே நம்ம ஃபெவிக்விக் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்குள்ள ஃபெவிக்விக் அப்ளை பண்ணுறேன்னு கேட்குறீங்கன்னா, அப்போ தான் நம்மளோட இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அமுத்தும் போது சீக்கிரமாக உடஞ்சிடாது. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், அதை பார்க்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி ரெண்டு செஞ்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கல்லு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ ஃபேவிக்விக் நம்ம அவ்வளோனா அதிகமாக போடல, நல்லா ஃபேவிக்விக் அப்ளை பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்மளுக்கு தான் தேவையானது ரப்பர் பேண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட டோட்டல் பவரே ரப்பர் பேண்ட்ஸ் தான் சொல்லலாம். ஸோ இதில் நம்மளோட சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணல, நாங்கள் சென்டர் அப்படியே நார்மலாக ஒரு சென்டர்னா எப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதான் நம்ம சென்டரை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சென்டரில் நம்ம நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி இப்படி திருப்பி திருப்பி போடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட் போட்டோடனே என்ன பண்ணோம்னா, ரப்பர் பேண்ட் போட்டோடனே இந்த இடம் ஸ்டிஃப் ஆகிடும்ல. ஸோ நம்ம இதை அப்படியே வி ஷேப் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது உண்டிகோல் மாதிரி கிடச்சிது, உண்மையிலே நல்ல ஷேப், கரெக்டாக ஷேப் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குல்ல. ஸோ இங்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம், பிகாஸ் இங்கே ப்ரெஷர் கொடுத்தாலே இதுவும் இந்த மாதிரி ஆயிடும்ல. ஸோ இங்கே ஒரு ரப்பர் பேண்ட்ஸ் போட்டிருக்கோம். ரப்பர் பேண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் ஈஸி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பேப்பர் எடுத்துருக்கோம், சார்ட் பேப்பர். இது நல்லா திக்காக இருக்கணுக்காக தான், அது ரெண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆர்டாக இருக்கும்ல. ஸோ பார்க்கவே நல்லா இருக்காது, அப்புறம் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஹேண்டில் மாதிரி சார்ட் பேப்பர் வச்சு செஞ்சுருக்கோம். நார்மல் ஏ4 ஷீட் வச்சு செஞ்சுக்கலாம், பட் ஒரு டபுள் ஷீட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை நம்ம இங்கே வந்து சாதாரணமாக ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம், கீழே வந்து நம்ம ஃபெவிக்விக் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஹேண்டிலும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு, நல்லா கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே போடும்போது அந்த ட்ரம்ஸ் சத்தம்லாம் கேட்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கூட பண்ணி வந்துடுறேன். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அதுக்காக தான் ஃபெவிக்விக் போட்டேன். ஸோ இப்போ நம்மளோட கன் ஷூட்டிங் வேலையை பார்க்கலாம், இந்த இடத்துல எப்படி ஷூட் பண்ண போகிறோன்னு. அதுவும் நம்ம ஈஸியாக ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட கன்னோட ஒர்க்கிங் அந்த மிஷினை நம்ம பண்ண போறோம். ஈஸி தான், ரப்பர் பேண்ட்ஸ் தான். நம்ம மூணு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கோம், செகண்ட் வந்து ஏன் ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறோம். நீங்க பெருசு கூட இன்னொன்று எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறோம், ரெண்டு ஃபிங்கர்ஸ்லையும் இதை இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி, இதோ இந்த எட்ஜ் இருக்க பாத்தீங்களா, இந்த எட்ஜத்தையும் அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணோம்னா ரெண்டுமே ஆக்சுவலி ஒரே மாதிரி ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்க சின்ன நாட் தான் பண்ணியிருக்கேன், நீங்க சிம்பிளா நாட் பண்ணிக்கலாம், பட் இது அதோட சிம்பிளா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கேதான் நம்ம லான்ச்சரோட ஹோல்டர் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம பட்ஸ் எடுத்துருக்கோம், இயர் பட். ஸோ இதை நம்ம சென்டராக கட் பண்ணோம். நான் வந்து ஹுட்டு பட்ஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் பிளாஸ்டிக் கூட எடுத்துக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஹாஃபா நடுவில் கட் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளோட லான்ச்சர் செட்டை நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்னா, இங்கே அப்படியே ஒரு எட்ஜை ஒரு ரப்பர் பேண்டை சுற்றி இதுக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். இதுக்குள்ள நம்ம வைக்கணும். ஸோ வச்சதுக்கு அப்புறம் அப்படியே பிடிச்சி நம்ம ரப்பர் பேண்ட்ஸ் நம்மளோட ஏர்பட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ள வைக்கணும். ஒன்று ஒன்றா உள்ள வைக்கும் போது அது டைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐ திங்க் ஸோ நல்லா டைட் ஆயிடுச்சுன்னு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சைட் பண்ணணும்.
இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம கன்னோட புல்லட் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த புல்லட்ஸ் எல்லாம், இந்த புல்லட்டோட ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான், ஃபுல்லா ஃபோல்டிங்ஸ் தான். இது நம்மளுக்காக பண்றது, வேற யாரும் இல்ல, நம்ம ஆண்டனி, நம்ம கேமராமேன். இது ரொம்ப சிம்பிளான வே தான், இது ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. ஸோ கரெக்டா மடிக்கிற மாதிரியே மடிங்க. ஸோ லாஸ்டா நம்ம புல்லட் முடிஞ்சோடனே இதோ இந்த மாதிரி ஒரு ஹோக் ஃபார்ம்ல தான் இருக்கும். யோ, இப்ப நம்ம டெஸ்டிங் போலாம். It is ready to fire. எப்படி போகும், பட் நான் ஸ்டீல் கப் வச்சு ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் ஸ்டீல் கப்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணேன். அப்ப ட்ரை பண்ணும் போது ரொம்ப ஈஸியா இருந்தது, அடிச்சு உடச்சிருச்சு, வேற லெவல்ல இருந்தது. சோ இது அவ்வளவு பவர்ஃபுல். என்னடா வெறும் நாலு எபோசிட் வச்சு ஸ்லிங் ஷாட் செஞ்சிருக்கேன், இது மடங்கி உடஞ்சு போகாதான்னு யோசிக்கிறீங்க. பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க எவ்வளவு ஃபேக்யூ யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கல்லு மாதிரி இருக்கீங்க பாத்தீங்கன்னா, அந்த சவுண்ட் எனக்கு இன்னும் கேக்குது. சோ அமேசிங்கா இருந்துச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோ பாக்குறாரு, இட்ஸ் மீ Alex Antony signing out. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்பதான் நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி டாய்ஸ் வீடியோ போட முடியும். போன வீடியோக்கு லைக் கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. பை.